ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட கம்ப்ளீட் சீசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் அதை பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வந்து ஹாப்பருங்கிற கேரக்டர், அதாவது நம்ம டேவிட் ஹார்பர், அதாவது இன்னும் கிளியராக சொன்னால் உங்களுக்கு வந்து ஹெல்பாய் வந்து 2019 ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மூவியில் நடித்த ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 நடிச்சிருப்பார். இந்த சீசன் 3 எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரஷ்யாவோட பேஸில் போயிட்டு அந்த ஒரு மிஷினை வந்து அழிக்கணும், அதாவது டார்க் டைமென்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அப்சைட் டவுனில் இருக்கிற அந்த ஒரு மிஷினை அழித்தாதான் இந்த இப்போதைக்கு இருக்கிற அந்த மைண்ட் ஃப்ளையருங்கிற அந்த ஒரு மிருகத்தை வந்து அழிக்க முடியும்ட்டு நம்ம ஹாப்பருக்கும் ஜாய்ஸ் பையர்ஸும் நல்லாவே தெரியும். ஸோ ஜாய்ஸ் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஒரு வில்லன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆகிடும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் அழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியஸ் மாதிரி அந்த மிஷினுக்கு முன்னாடி எழுந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம், இவரால் அந்த பக்கமும் போக முடியாது இந்த பக்கமும் போக முடியாது. ஸோ ஜாய்ஸ் பையர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணுங்கள் சாக்ரிஃபைஸ் தான் ஒரே வழியாக அப்படின்ட்டு அவங்க ரெண்டுத்தையும் ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பர் பார்த்தீங்கன்னா காணாத போயிடுவார். இப்போ இது என்ன தியரி சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அழிஞ்சலாம் போல சீசன் 4 ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரன்னர் வந்து என்ன ஆனார்ன்ட்டு யாருக்குமே தெரியாது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சீசன் 3 முடிகிறப்போ வந்து ஹாப்பருக்கு என்னாச்சுன்ட்டு யாருக்குமே தெரியாது. இன்னும் ஒரு தியரி சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பர் இருக்கார்ல, ஸோ ஹாப்பர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து அழிஞ்சிருவோம்னு தெரிஞ்சு டார்க் டைமென்ஷன் உள்ள எகிரிவு போய் குதிச்சிருவாருன்ட்டு ஒரு தியரி இருக்குது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சீசன் 1 வந்து டெமோகார்கன் அழிக்கிறதுக்காக நம்ம 11 வந்து ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அதுவும் ஆஷஸாக மாறிடும். ஆஷஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து டார்க் டைமென்ஷன் வந்து நம்ம 11 வந்து உள்ளே இருக்கும். ஸோ அப்படி 11 உள்ளே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா திருப்பியும் நார்மல் டைமென்ஷன் உள்ள வரத்துக்கு வந்து 11 வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடும். அவரும் நம்ம ஹாப்பரும் பார்த்தீங்கன்னா இதே ஒரு டெக்னிக்கை பயன்படுத்திருக்கலான்ட்டு ஒரு தியரி இருக்குது. இந்த மிஷின் வெடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியே இருந்தால் இறந்துருவோம்னு தெரிஞ்சு டார்க் டைமென்ஷன் உள்ள எகிரி குதிச்சு உள்ளே போயிட்டு அங்கேருந்து ஏதாவது ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி, ஐ மீன் ஏதாவது வந்து நம்ம டெமோகார்கன்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணி வெளியே வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம 11 பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அப்படியே டார்க் டைமென்ஷன் நடந்து வரப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன வழி மாதிரி இருக்கும், அந்த வழியில் வந்து எகிரி குதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல் டைமென்ஷனுக்கு வந்துடும். அந்த மாதிரி நம்ம ஹாப்பரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் டைமென்ஷனில் எகிரி குதிச்சதுக்கப்புறம் நார்மல் டைமென்ஷனுக்குள்ளே வரத்துக்கு வந்து பிளான் பண்ணுவார் அப்படின்ட்டு வந்து ஒரு தியரி வந்து கிளிக் ஆகுது. ஸோ சீசன் 4 ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சீசன் 2 வந்து 11 என்னாச்சுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சு ஃபைனலில் பார்த்தீங்கன்னா 11 வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. சீசன் 4 பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம ஹாப்பர் வந்து அது டார்க் டைமென்ஷன் உள்ள போன பிறகு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வெளியே வருவாருன்ட்டு சீசன் 4 முடிகிறப்ப சொல்லுவாங்க. டோட்டலாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா சீசன் 4 சீசன் 5 வரைக்கும் தான் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயங்களை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம 11 மாதிரி பார்த்தீங்கன்னா 008 009 நினைக்கிறேன், இந்த ரெண்டு ஏதாவது ஒரு நம்பரில் வந்து ஒரு கேர்ளை காமிச்சிருப்பாங்க இந்த சீசன் 2 ஆரம்பிக்கிறப்ப. ஸோ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு உள்ளே வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போய்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தியரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் ஸ்டே டியூன், சி யூ சூன், பாய்.